நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபதுக்கான ராசி பலன்கள் விகாரி வருடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் மாதம் வியாழ்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது மாலை பனிரெண்டு முப்பது ஒன்று முப்பது ராகு காலம் ஒன்று முப்பது மூன்று குளியை ஒன்பது பத்து முப்பது எமகண்டம் ஆறு ஏழு முப்பது சூலம் தெற்கு பரிகாரம் தயலம் திதி என்று காலை எட்டு நாற்பத்தி ஏழு வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் என்று காலை ஏழு பதினைந்து வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் யோகம் என்று காலை ஆறு இருபத்தி ஆறு வரை சித்த யோகம் பின்பு காலை ஏழு பதினைந்து வரை மரண யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் கேட்டை மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் என்று உங்களுடைய செல்வநிலை சீராக இருக்குங்க அரசால் ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்படும் பாக்கிய விருதியும் ஏற்படும் உங்களுடைய சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள் பல வகைகளில் உங்களுக்கு உங்களுடைய மனைவி இன்று உதவிகளை செய்வார்கள் மனதில் இருந்த வீண் குழப்பம் விலகிச் செல்லும் உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வரக்கூடும் மாணவ செல்வங்கள் கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும் சக மாணவரிடம் கொஞ்சம் நட்புடன் பழகுங்கள் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் கொஞ்சம் கடுமையாக உழைத்து பாடங்களை படியுங்கள் படித்த பாடத்தை எழுதி பாருங்கள் உங்களுடைய மனநிலையை நீங்கள் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் தேர்வு முடியும் வரை காரமான உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் பழ வகைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த இரண்டு நிமிடம் தியானம் மேற்கொள்ளுங்கள் தியானம் மேற்கொண்ட பின்பு பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லதுங்க என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் ரொம்ப சிறப்பை கொடுப்பதாகவே இருக்கும் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்குங்க என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க என்று வியாழக்கிழமை என்பதால் சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள் அனைத்து காரியமும் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி என்று உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்படும் வீண் குழப்பம் விலகிச் செல்லும் என்று எடுக்கும் முயற்சியில் நல்ல பலன் கிடைக்கும் பரணி என்று ஆதரவு பெருகும் நாளாக இருக்கும் அரசாங்கத்தால் ஆதாயங்கள் ஏற்படும் உங்களுடைய செல்வாக்கும் செல்வ நிலையும் உயரக்கூடிய சூழல் இருக்குங்க கருத்தியை என்று ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் தெய்வத்திற்காக சிறு தொகையை செலவிடுவீர்கள் என்று அனைத்து விஷயங்களிலும் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும் கணவனும் மனைவிக்கு இடையே அன்பு நீடிக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் என்று எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும் நாளாகவே இருக்குங்க இனிமையான மற்றும் சாதுரியமான பேச்சாற்றலால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் குடும்பத்தில் சுகத்தில் திருப்தி ஏற்படும் என்று வீண் வாக்குவாதத்தால் பகை கொஞ்சம் ஏற்படும் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்கள் வாக்குவாதங்கள் யாரிடமும் செய்யாதீர்கள் பயணத்தில் தடங்கல்கள் வீண் செலவு போன்றவையும் ஏற்படும் நன்மைகள் ஓரளவு கிடைக்கும் பணவரவு சீராக இருக்கும் வாகன யோகம் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் இன்று பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டு சில முக்கிய பணிகளை மேற்கொள்ளுங்கள் பெரியோர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் தைரியம் உண்டாகும் எதிலும் தயக்கமோ பயமோ என்று ஏற்படாதுங்க உடல்நிலை பொறுத்தவரை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாகவே இருக்கும் சரியான நேரத்திற்கு மட்டும் உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த விஷயத்தில் கவனமாகவே இருங்கள் என்ற மாணவ செல்வங்கள் கல்விக்காக கடுமையாக உழைப்பார்கள் உழைத்துதான் பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் படித்த பாடத்தை எப்பொழுதும் போலவே தயவு செய்து எழுதி பாருங்கள் உங்களுடைய மனநிலையை நீங்கள் அமைதியாக வைத்துக் கொள்ள இரண்டு நிமிடம் தியானம் இருந்த பின்னர் பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது தேர்வுக்காக தயாராகிக் கொண்டிருக்கும் மாணவர்கள் காரமான உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் காரமான உணவுகளை தவிர்த்துவிட்டு பழ வகைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் இரவில் தூங்கிச் செல்வதற்கு முன் பால் அறிந்து விட்டுச் செல்லுங்கள் படித்த பாடத்தை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு உதவும் என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் அது மட்டும் வியாழக்கிழமை என்பதால் சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள் அனைத்து காரியமும் ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை என்று பெரியோரின் ஆசியும் ஆலோசனையும் கிடைக்குங்க மற்றவிடம் இருந்து உதவிகளும் கிடைக்குங்க வீண் செலவை மட்டும் இன்று கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் ரோகிணி என்று வீண் வாக்குவாதம் கொஞ்சம் ஏற்படும் தயவு செய்து வாக்குவாதத்தை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் குடும்பத்தில் நிம்மதி கூடுங்க மிருக சிரிஷம் என்று தனவரவு உங்களுக்கு தாராளமாகவே வந்து சேரும் உங்களுடைய செல்வாக்கும் செல்வ நிலையும் இன்று உயரும் வீண் வாக்குவாதத்தை மட்டும் தயவு செய்து கட்டுப்படுத்தி விடுங்கள் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் என்று இருக்குங்க மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் இன்று வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் இனிய திருப்பங்களும் ஏற்படும் நாளாக இருக்கும் அரசு உதவிகள் புதிய வேலை வாய்ப்பு கல்வியில் தேர்ச்சி என அனுகூலமான பலன்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்க கூடும் அலுவலகப் பணிகளை வெற்றிகரமாகவே செய்து முடிப்பீர்கள் சாமர்த்தியம் உங்களுக்கு அதிகமாக என்று இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நீடிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாக்குங்க அனைத்து விஷயங்களுமே இன்று சாதகமாகவே முடியுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்கும் அன்பு கூடும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு கூடும் கொடுக்கல் வாங்கலிலும் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் என்ற மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் இருந்தாலும் பாடங்களை படிக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாகவே படியுங்கள் படித்த பாடத்தை எழுதி பாருங்கள் தேர்வுக்காக தயாராகிக் கொண்டிருக்கும் மாணவர்கள் இரண்டு நிமிடம் தியானம் இருந்த பின்னர் பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது படித்த பாடங்கள் உடனே மனதில் நிற்பதற்கு இது உதவும் அது மட்டும் இல்லைங்க தேர்வில் தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் காரமான உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் பழ வகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இரவில் தொங்க செல்வதற்கு முன் பால் அறிந்துவிட்டு செல்லுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குங்க அது போலவே இன்று வியாழக்கிழமை என்பதால் சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள் அனைத்து காரியமும் ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் மற்றும் இளம் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் மிருகு சிரிஷம் என்று நட்பால் ஆதாயம் பெறுவீர்கள் தைரியமாக அனைத்து காரியங்களையும் செய்து முடிவீர்கள் என்ற முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் திருவாதிரை என்று இனிய திருப்பங்கள் ஏற்படுங்க நட்பு மத்தியில் பாராட்டப்படுவீர்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை இன்று பார்க்க கூடுங்க உணர்பூசம் என்று பிரச்சனைகளில் இருந்து விடுபடும் நாளாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நீடிக்கும் என்று மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி தரம் உயரும் கடகம் கடகம் ராசி நேயர்கள் என்று சொல்லை செயலாக்கி காட்டும் நாளாக இருக்குங்க நட்பு மத்தியில் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் ஆனால் இன்று வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்தால் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் கவனமாக படித்தால் கல்வியில் தேர்ச்சி கொடுங்க கொஞ்சம் கடினப்பட்டு படியுங்கள் படித்த பாடத்தை எழுதி பாருங்கள் என்று தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டுத்தான் படிக்க வேண்டியிருக்கும் கூடுமானவரை உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சிகளை செய்யுங்கள் முடிந்தால் இரண்டு நிமிடம் தியானம் இருந்த பின்னர் பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லைங்க காரமான உணவுகளை முற்றிலும் தவிர்த்துவிட்டு பழ உணவுகளையும் பால் அருந்துவதையும் தேர்வு முடியும் வரை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இன்று நண்பர்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் தடை இல்லாமல் உங்களுக்கு முன்னேற்ற பாதையை எடுத்துச் செல்வதற்கு உறுதுணையாகவே இருப்பார்கள் நிலுவையில் உள்ள பணமும் உங்கள் கையில் வந்து கிடைக்கும் காரிய தடைகள் விலகிச் செல்லும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதுடன் பிறரும் உயர நீங்கள் பாடுபடுவீர்கள் மனோ தைரியம் கூடும் எல்லா வகையிலும் உங்களுக்கு சுகம் ஏற்படும் முயற்சிகளில் சாதகமான பலனே இன்று கிடைக்கும் என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இன்று வியாழக்கிழமை என்பதால் சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள் அனைத்து காரியமும் ரொம்ப சிறப்பாகவே நடக்குங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் அடர் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள் காரிய தடைகள் விலகிச் செல்லும் உழைப்பினால் உயர்வு காணும் நாளாகவே இருக்கும் பூசம் என்று மனோ தைரியம் கொடுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுங்க உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தனவரவில் எந்தவித மாற்றமும் இல்லைங்க ஆயுள்யம் என்று நட்பால் உயரும் நாளாக இருக்கும் என்று நண்பர்கள் மத்தியில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் செய்தொழில் நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள் என்று உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு வந்து சேரும் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் என்று கடுமையான உழைப்பால் உங்களுடைய தன வரவை இன்று நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள் பெண்கள் மூலமாக எதிர்பார்த்த லாபங்கள் பன்மடங்கு உயரும் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு அனுகூலமான நாளாகவே அமையுங்க நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார்கள் என்று உடல்நிலையில் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாகவே இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்கு மாறுங்க வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்கள் ஓரளவு சுமாரான பலனையே கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டபடி பணிகளை முடிக்க முடியாமல் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் சக ஊழியர்களுடன் கொஞ்சம் கவனமாக பழகுவது நல்லதுங்க வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் வெளிவட்டாரத்தில் உள்ள நண்பர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாகத்தான் செய்ய வேண்டியிருக்கும் மாணவச் செல்வங்களுக்கு கல்வியில் எந்த தடையும் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் செல்லும் கல்வியில் ஆர்வமும் மிகுந்து காணப்படும் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதியாக வைத்துக் கொள்ள முயற்சி பண்ணுங்கள் இரண்டு நிமிடம் தியானம் மேற்கொள்ளுங்கள் தியானம் இருந்த பின்னர் பாடங்களை தொடுவது ரொம்ப நல்லதுங்க அதே போல தேர்வு முடியும் வரை காரமான உணவு வகைகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் பழங்கள் எடுத்துக் இரவில் தூங்கிச் செல்வதற்கு முன் பால் அருந்துவது ரொம்ப நல்லது படித்த பாடம் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு உதவும் என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இன்று வியாழக்கிழமை என்பதால் சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள் அனைத்து காரியமுமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் என்று எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப சிறப்பாகவே செய்வீர்கள் வெளிவட்டாரத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் ஆனால் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது மட்டும் நிதானத்தை மேற்கொள்ளுங்கள் பூரம் என்று பயணங்கள் ஓரளவு அலைச்சலை கொடுத்தாலும் சுமாரான லாபம் வந்து சேருங்க தனவரவில் எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் ஓரளவு முன்னேற்றம் கொடுக்கும் வாழ்க்கை தரம் உயரும் நாளாகவே என்று இருக்கும் உத்திரம் என்று வெளியூர் பயணம் செல்வீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் சக ஊழியர்களுடன் கொஞ்சம் பேசும் கவனமாக பேசுவது ரொம்ப நல்லதுங்க கண்ணி கண்ணி ராசி நேயர்கள் என்று வீண் வம்புக்கு செல்லாதிருப்பது ரொம்ப நல்லது பெண்களால் விரைய செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் செலவுகளை குறைக்க அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வாங்கவும் என்று பணவரவு திருப்திகரமாக இருக்கும் வயிறு கோளாறு கொஞ்சம் ஏற்படலாம் ஆகையால் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாகவே இருங்கள் தூக்கம் கூட குறையக்கூடுங்க எதிர்பாலினித்தாரின் நட்பு கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான பணிகள் சாதகமாக முடியும் முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருட்களை இன்று வாங்க கூடுங்க கணவன் மனைவிக்கு இடையே இன்று அன்பு நீடிக்குங்க வட்டாரத்தில் மதிக்கவும் படிப்பீர்கள் என்று அக்கம் பக்கத்தாரின் அன்புக்கு ஆளாக கூடும் என்று மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலகி நல்ல முன்னேற்றம் இருக்கும் கல்வியில் ஆர்வம் மிகுந்து காணப்படும் தேர்வுக்காக தயாராகிக் கொண்டிருக்கும் மாணவர்கள் உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதாவது இரண்டு நிமிடம் தியானம் இருந்த பின்னர் பாடங்களை படியுங்கள் தேர்வு முடியும் வரை காரமான உணவு வகைகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் பழங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இரவில் தூங்கிச் செல்வதற்கு முன் பால் அறிந்து விட்டு செல்லுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்வது நல்லது ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ச்ச்தி கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இன்று வியாழக்கிழமை என்பதால் சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள் அனைத்து காரியமே உங்களுக்கு நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று பயணங்களால் உங்களுக்கு செலவு கொஞ்சம் ஏற்படும் நல்ல முன்னேற்றம் ஓரளவு வந்து சேருங்க யாரிடமும் எந்தவித வாக்குவாதங்கள் இல்லாமல் நடந்து கொள்வது நல்லது அஸ்தம் என்று உடலில் வசீகர தன்மை கூடும் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் வயிற்று உப்புசம் போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடுங்க பயணங்கள் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாகவே செல்லுங்கள் சித்திரை என்று உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்கள் சரியான நேரத்திற்கு தூங்க செல்லுங்கள் நட்பு மத்தியில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் என்று அன்பு கூடும் நாளாக இருக்குங்க துலாம் துலாம் ராசி நேயர்கள் என்று தனவரவு ஏற்பட்டு மகிழும் நாளாக இருக்கும் புதிய பதவிகள் வாகனம் வசதி வாய்ப்புகள் என எல்லா விதத்திலும் உங்களுக்கு இன்று முன்னேற்றம் இருக்குங்க வாக்கி ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் என்று குழந்தைகள் கல்விக்காக பாடுபட வேண்டியிருக்கும் படித்த பாடத்தில் எழுதி பார்ப்பதுதான் ரொம்ப சிறப்பு தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியாக வைத்துக்கொள்ள கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதற்கு நீங்கள் இரண்டு நிமிடம் தியானம் இருந்த பின்னர் பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது தேர்வு முடியும் வரை காரமான உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் பழங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இரவில் தூங்கிச் செல்லும் பால் அறிந்துவிட்டு செல்வது ரொம்ப நல்லதுங்க என்று பயணங்களால் செலவு கொஞ்சம் இருக்கும் துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு காரிய வெற்றியும் இருக்கும் என்று எந்த ஒரு விஷயத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை தீர ஆலோசனை செய்து செய்யுங்கள் அலட்சியம் கொள்ள வேண்டாம் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் இன்று நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் அது போலவே இன்று வியாழக்கிழமை என்பதால் சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள் அனைத்து காரியமும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நீரம் நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று உடல் ஓய்வின்றி கடுமையாக உழைப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் பாதுகாத்திடுங்கள் தனவரவில் எந்தவித சிக்கலும் இல்லைங்க சுவாதி என்று பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் பயணங்கள் கொஞ்சம் செலவை கொடுப்பதாக இருக்கும் கடுமையாக ஒழித்துதான் என்று முன்னேற வேண்டியிருக்கும் விசாகம் என்று வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் மாலை நேரங்களில் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் என்று தனவரவு ஏற்பட்டு மகிழும் நாளாகவே இன்றைய நாள் இருக்குங்க உங்களுடைய அன்னையின் ஆரோக்கியத்தில் மட்டும் இன்று அக்கறை கொள்ளுங்கள் அதிக முயற்சி எடுத்து முன்னேற முயலுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் என்பதை நீங்கள் தயவு செய்து மறந்து விடாதீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கடுமையாக முயற்சி செய்து முன்னேற பாருங்கள் நீர் நிலைகளில் கவனமுடன் இருங்கள் என்று தொழில் வியாபாரம் நல்லபடியாக தான் நடக்கும் வாக்கு வன்மையால் லாபம் ஓரளவு சீராக இருக்கும் பழைய பாக்கிகள் கூட நல்லபடியாக தான் வசூலாகும் அரசாங்க தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் சொத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபடும் நாளாகவும் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறுவார்கள் இன்று மாணவச் செல்வங்களுக்கு எந்த விதத்திலும் தடை இல்லாமல் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் ஆர்வமும் மிகுந்து காணப்படும் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் கொஞ்சம் கடுமையாக உழைத்து பாடங்களை படியுங்கள் பாடத்தை நீங்கள் எழுதி பார்ப்பது ரொம்ப சிறப்பு உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியாக வைத்து கொண்டாலே கல்வியில நீங்கள் வெற்றி பெற முடியும் அதற்கு இரண்டு நிமிடம் தியானம் இருந்த பின்னர் பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது தேர்வு முடியும் வரை காரமான உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் பழங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இரவில் தூங்கிச் செல்வதற்கு முன் பால் அறிந்துவிட்டு செல்லுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் நீல நிறம் உங்களுக்கு அதிர்சத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இன்று வியாழக்கிழமை என்பதால் சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள் அனைத்து காரியமும் ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று புதிய பொறுப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும் பழைய பாக்கிகள் வசூலாகி மகிழ்ச்சியை கொடுக்கும் அனுஷம் என்று எதிரியில் உங்களை விட்டு விலக்கிச் செல்லக்கூடும் முயற்சிகள் மூலம் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடும் தொழில் வியாபாரத்தில் எந்தவித தடையும் இல்லைங்க மற்றவிடம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் கேட்டை இன்று நீங்கள் கவனமாகத்தான் காரியங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் வாகனத்தில் கொஞ்சம் கவனமாகத்தான் செல்ல வேண்டியிருக்கும் யாருக்கும் வாக்குறுதியில் ஏதும் தர வேண்டாம் ஜாமீன் கையெழுத்தும் இன்று போட வேண்டாம் இன்று உங்களுக்கு சந்திராசம் தினம் உள்ளதால் பொறுமையுடனே நடந்து கொள்ளுங்கள் அது போதும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் இன்று தங்கள் பொருட்களை கவனமுடன் பாதுகாக்க வேண்டிய நாளாக இருக்கும் பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள் வியாபாரிகளுக்கு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் கொஞ்சம் கடினமாக உழைப்பு தேவைப்படும் எதிலும் கூடுதல் கவனம் இருக்கட்டும் மற்றவரின் நலனுக்காக தன் நலனை பாராமல் உழைப்பீர்கள் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் காரிய தாமதமும் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் கவனம் இருக்கட்டும் என்று உங்களுடைய நிதி மேலாண்மை ஓரளவே சிறப்பை கொடுக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவே செல்லுங்கள் தொலைபேசியில் பேசிக்கொண்டெல்லாம் செல்ல வேண்டாம் என்று மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் கொஞ்சம் கடினப்பட்டே பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் கடினப்பட்டு படியுங்கள் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மனம் அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு இரண்டு நிமிடம் தியானம் இருந்த பின்னர் பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது நினைவில் வைத்துக் கொள்ள உதவும் அதுபோலவே தேர்வு முடியும் வரை காரமான உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் பழங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் பால் அறிந்துவிட்டு செல்லுங்கள் என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்சக்தி கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் அதே போல இன்று வியாழக்கிழமை என்பதால் சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள் அனைத்து காரியமும் உங்களுக்கு சிறப்பை கொடுப்பதாகவே அமையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் என்று உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாகவே செயல்படுங்கள் எதிலும் கூடுதல் கவனம் இருந்தால் வெற்றி பெற முடியும் போராட்டம் என்று கடுமையான உழைப்பு இருக்குங்க அதனால் உடல் கொஞ்சம் சோர்வாகவே காணப்படும் சுய தொழிலில் நல்ல லாபத்தை இன்று ஈட்டுவீர்கள் வெளிவட்டாரத்தில் இன்று மதிக்கப்படுவீர்கள் உத்திராடம் என்று பற்றியும் கவலைப்படாமல் கடுமையாக உழைப்பீர்கள் காரிய தாமதம் கொஞ்சம் ஏற்படுங்க தனவரவில் கிடைப்பதில் கூட தாமதம் ஏற்படுங்க பயணங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மகரம் மகரம் ராசி நேயர்கள் என்று வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டுங்க பெண்ணின் சிநேகமும் தனிக்கென தனி வீடும் வாங்கக்கூடிய முயற்சியும் இருக்குங்க குடும்பத்தில் சுபகாரிய கொண்டாட்டங்கள் நிறைவேறும் பெண்களால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும் என்று எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவார்கள் பணவரவில் எந்தவித மாற்றமும் இல்லைங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும் தாரின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேரலாம் வீண் செலவு உடல் நல பாதிப்பு கொஞ்சம் இருக்கும் கவனத்தில் கொள்ளுங்கள் சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் சரியான நேரத்திற்கு தூங்க செல்லுங்கள் என்று மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் எந்தவித தடையும் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் செல்லும் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் கொஞ்சம் கடுமையாக உழைத்து பாடங்களை படியுங்கள் படித்த பாடத்தை எழுதி பாருங்கள் கூடுமானவரை உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு இரண்டு நிமிடம் தியானம் இருந்த பின்னர் பாடங்களை படியுங்கள் தேர்வு முடியும் வரை காரமான உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் பழங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் பால் அறிந்துவிட்டு செல்லுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இன்று வியாழக்கிழமை என்பதால் சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள் அனைத்து காரியமும் ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று செயல்கள் உங்களுக்கு சிறப்பை கொடுப்பதாக அமையும் பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாகவே இன்றைய நாள் இருக்கும் திருவோணம் என்று விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க ஆன்மீக சிந்தனை இன்று மேலூங்குங்க தனவரவு தாராளமாகவே வந்து சேருங்க அவிட்டம் என்று எதிரிகளிடம் இருந்து விடுபடும் நாளாக இருக்கும் வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் என்று எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த பணவரவும் வந்து சேரும் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் என்று தீவிர தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடுங்க புத்திர பாக்கியம் ஏற்படும் திருவருளாலும் குருவருளாலும் வாழ்க்கையில நல்ல திருப்பங்களை இன்று நீங்கள் சந்திக்க கூடும் புனித பயணங்கள் மேற்கொள்வீர்கள் என்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு நீடிக்கும் தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணம் உருவாக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறுவார்கள் என்று ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லுங்க மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கல்வியில் இருக்கும் ஆர்வமும் மிகுந்து காணப்படும் வெற்றி வாய்ப்புகளும் ஏற்படும் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் கொஞ்சம் கடுமையாக உழைத்தே பாடங்களை படியுங்கள் படித்த பாடத்தை எழுதி பாருங்கள் உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மனம் அமைதியாக வைப்பதற்கு இரண்டு நிமிடம் தியானம் மேற்கொண்டு பாடங்களை படியுங்கள் அது போலவே தேர்வு முடியும் வரை காரமான உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் பழங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் பால் அறிந்துவிட்டு செல்லுங்கள் மனம் அமைதியாகவும் படித்த பாடத்தை நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் உதவும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்கும் அது என்று வியாழக்கிழமை என்பதால் சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள் அனைத்து காரியமும் சிறப்பாகவே நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிற நட்சத்திர பலன்கள் என்று மனம் கொஞ்சம் சந்தோஷமாக காணப்படுங்க தீவிர ஆன்மீகம் எண்ணம் மேலோங்கும் ஆன்மீகத்திற்காக சிறு தொகையை செலவிடவும் நேரிடும் என்று முன்னோர்களின் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுப்பதாகவே இருக்கும் சதயம் என்று ஆற்றல் பெருகும் நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க கொஞ்சம் உழைப்பு இருக்கும் கவலை வேண்டாம் அதற்கு ஏற்ற லாபத்தை நீங்கள் ஈட்டுவீர்கள் போரட்டாத்தி என்று எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான நல்ல முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் மீனம் மீனம் ராசி நேயர்கள் என்று எவரையும் நீங்கள் ஏமாற்ற நினைக்காமல் தன் வேலை உண்டு நீங்கள் உண்டு என்று மிகவும் நேர்மையாகவே செயல்படுவீர்கள் உங்களுடைய மனைவியின் சின்ன சின்ன கழகத்தால் உறவுக்குள்ள குழப்பங்கள் இருக்கும் அதிகாரியிடம் கொஞ்சம் பணிவாக நடந்தால் பணியிடத்தில் சாதகமான சூழல் இருக்கும் என்று குடும்பத்தில் இருப்பவரின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்குங்க இருந்தாலும் சின்ன சின்ன பூசல்களும் வந்துதான் செல்லும் கொடுமானவரை அவரிடம் பேசும் பொழுது கொஞ்சம் அன்பாகவே பேசுங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் அவர்கள் உங்களை மதிப்பது மனதுக்கு இதம் அளிக்கும் என்று மாணவச் செல்வங்களுக்கு கல்வியில் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும் ஆர்வமும் மிகுந்து காணப்படும் அது மட்டும் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடும் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் மனதை மட்டும் அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கூடுமானவரை இரண்டு நிமிடம் தியானம் இருந்த பின்னர் பாடங்களை படியுங்கள் படித்த பாடம் நினைவில் வைத்துக் கொள்ள உதவும் அது போலவே தேர்வு முடியும் வரை நீங்கள் காரமான உணவுகளை முற்றிலும் தவிர்த்துவிட்டு பழங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் பால் அருந்துவிட்டு செல்வது ரொம்ப நல்லது என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இன்று வியாழக்கிழமை என்பதால் சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள் அனைத்து காரியமும் ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி என்று தெய்வ பக்தி கூடும் நாளாக இருக்கும் உறவினர் வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சேரும் என்று அன்பு கூடும் நாளாகவே தான் இருக்கும் உத்திரட்டாத்தி என்று அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு ஆர்வம் சொல்லுங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எண்ணங்கள் மேலோங்குங்க என்று எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்து பாராட்டுக்களையும் பெறுவீர்கள் தனவரவில் எந்தவித மாற்றங்களும் இல்லைங்க உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் ரேவதி என்று நட்பால் ஆதாயம் ஈட்டிவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்கும் யாரிடமும் எந்தவித வாக்குவாதத்திலும் ஈடுபட வேண்டாம் தனவரவில் எந்தவித மாற்றமும் இல்லைங்க உங்களுடைய உடலில் என்று வசீகர தன்மை கூடும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்